ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சியில் வாரம்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வார சந்தையில் கட்டிடங்கள் இல்லாமல் கூரை மற்றும் தார்பாய் கொண்டு அமைக்கப்பட்ட கடைகளில் வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்தனர். இந்த நிலையில் நிரந்தர கடைகள் அமைக்க வாரச்சந்தை வியாபாரிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் 140 நிரந்தர கடைகள் 180 லட்சம் செலவில் கட்டப்பட்டது. அதன் திறப்பு விழா சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. கமுதியில் நடைபெற்ற விழாவில் பேரூராட்சி தலைவர் அப்துல் வகாப் சகாராணி தலைமையில் கவுன்சிலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு முதலமைச்சர் கமுதி வாரச்சந்தையை திறந்தபோது கைதட்டி வரவேற்றனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து பீகார் மாநிலம் சாப்ரா வரை செல்லக்கூடிய பயணிகள் செல்லும் ரயிலான கங்கா காவேரி ரயில் அதிகாலை 2 மணி அளவில் விம்கோ நகரிலிருந்து திருப்பற்றியூர் நோக்கி வரும்போது மர்மநபர்கள் கல்லை வீசி தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். 20 கோச்சுகளை கொண்ட இந்த ரயிலில் சுமார் 7 கோச்சுகளை மர்மநபர்கள் கல் வீசி தாக்கி கண்ணாடியை உடைத்துள்ளனர். இதில் ரயிலின் குளிர்சாதனம் மற்றும் சமையல் அறையின் பெட்டியின் கண்ணாடிகளும் உடைந்துள்ளது. இதுகுறித்து தண்டையார்பேட்டை மத்திய ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வழக்கு பதிவு செய்து ரயில் மீது கல்வீச்சு நடத்திய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து வேளாங்கண்ணி செல்வதற்காக கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது காரில் சென்றவர்களுக்கு சாலை வழித்தடம் சரியாக புரியாததால் குமாரகுடி பகுதியில் உள்ள வளைவு பாலத்தில் சொகுசு கார் எதிர்பாராமல் திடீரென மோதியது. இதனால் காரின் முன்பக்க பகுதியில் திடீரென தீப்பிடித்திருந்தது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் காரின் முன்பகுதி எரிந்து கருகியது. நல்வாய்ப்பாக காரில் வந்தவர்கள் எவ்வித ஆபத்துமின்றி தப்பினர். இந்த நிலையில் போலீசார் கார் தீப்பிடித்த சம்பவம் குறித்தும் காரில் வந்தவர்கள் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். வடசென்னை திருவற்றியூர் மற்றும் காசிமேடு கடற்கரை பகுதிகளில் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளது. இறந்து கரை ஒதுங்கிய ஆமைகளை கண்டு அப்பகுதி மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ள நிலையில் சமீபத்தில் எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்தது காரணமாக இறந்திருக்கலாம் என்று கணித்துள்ளனர். இந்த நிலையில் முறையாக சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் இதனை ஆய்வு செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் புண்ணியக்கோட்டை கோயில் தெருவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் மகன் பெருமாள். இவர் கடந்த 2/8/2018 அன்று அதே பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து சிறுமியை பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதையறிந்த சிறுமியின் பெற்றோர் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பெருமாளை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட விசாரணையில் இந்த வழக்கை விசாரித்த போக்சோ நீதிமன்ற நீதிபதி தமிழரசி குற்றம் சுமத்தப்பட்ட வாலிபூர் பெருமாளுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பெருமாளை சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு தற்போது முன்னேற்றத்திற்காக அதிக அக்கறை செலுத்தும் தருணமாக இந்த நேரத்தை தான் பார்ப்பதாகவும் பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வந்து சென்று கொண்டிருப்பதால் இது வெளிப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் மாநில அரசு ஆளுநருடன் ஒரு சுமூக உறவை கொண்டு முன்னேற்றம் காணும் மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வரலாறு காணாத மழை என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் இது ஏதோ மழை என்பது புதிதாக வந்துவிட்டதை போல நாம் சொல்வது அநேகமாக நாம் நிர்வாகத்திலே தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையே காட்டுகிறோம். தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்று பகுத்து பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு கூடிய திட்டங்களையே அமல்படுத்துவதற்குரிய நேரத்தை ஒதுக்கி அதற்குரிய நிதியை ஒதுக்கி செய்வதுதான் எதிர்காலத்தில் இது போன்று பெரிய மலைகள் வருகிற பொழுது மக்களை காக்க முடியும்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ராம்சன் கல்பனா காட்டேஜ் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் கணேசமூர்த்தி மல்லிகா. இவர்களின் இரண்டாவது மகளான ஸ்ரீநிதி கோவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் இயன்முறை மருத்துவம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விடுமுறைக்காக கோத்தகிரிக்கு வந்த ஸ்ரீநிதி வீட்டில் தனியாக இருந்தபோது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து மாணவி கைப்பட எழுதிய கடிதத்தை போலீசார் கைப்பற்றி ஸ்ரீநிதி தற்கொலைக்கு காரணமான வினோத் மீது வழக்கு பதியாமல் இருந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநிதியின் உறவினர்கள் கோத்தகிரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேலும் வினோத்தை கைது செய்யும் வரை முற்றுகை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் மேலும் சாலை மறியல் செய்வோம் என்றும் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் அரசியல் கட்சி பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை பாளையங்கோட்டை சாந்தி நகர் வாட்டர் டேங்க் தெருவை சேர்ந்த தம்பதியர் நாகராஜன் மாரியம்மாள். இவர்களது மூத்த மகன் நரேன் மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்த நிலையில் மாணவன் பள்ளி கட்டணம் செலுத்தாததால் சக மாணவர்கள் முன்னிலையில் சிறுவன் நரேனை பள்ளி நிர்வாகம் அவமானப்படுத்தும் நோக்கில் திட்டியதால் மனமுடைந்த பள்ளி மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பாளையங்கோட்டை போலீசார் பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோரிடம் விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் மாணவன் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளி முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாணவனின் தாய் மாரியம்மாள், தந்தை நாகராஜன் உட்பட 19 பேரை போலீசார் கைது செய்தனர். மாணவன் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து போராடியவர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பேகே பள்ளியில் வீட்டிற்கு அருகே மளிகை கடை நடத்தி வருபவர் திம்மராஜ். இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் தனியார் பள்ளியில் பயின்று வருகிறார். இந்த நிலையில் திம்மராஜ் ஓசூர் அருகே நடந்த உறவினரின் துக்க நிகழ்வில் பங்கேற்று வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தனது வீட்டின் அருகே உள்ள அண்ணன் நாகராஜ் என்பவரின் உணவகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு இருந்தவரை இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணிந்து வந்த 3 பேர் திம்மராஜை கழுத்து, வயிறு, முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்துவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் தப்பியுள்ளனர். இதையடுத்து பலத்த காயங்களுடன் ஓசூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திம்மராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கொலை வழக்காக பதிவு செய்து திம்மராஜ் முன்விரோதத்தால் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என சிப்காட் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.